அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து அந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து எப்போ வந்து வெளியிட போகிறாங்க, ஸோ வந்து யாருக்கெல்லாம் வந்து முதல் ப்ரியாரிட்டி வந்து கொடுக்க போகிறாங்க, ஸோ ரிசல்ட் வந்து என்னைக்கு வந்து வெளியிட போகிறாங்க, ஸோ ரிசல்ட் வந்து வரதுக்கு வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாவட்ட வரியாக வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்து வரத்துக்கு வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பதிவு வருமானம் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் போட்டதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பதிவு வருமானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அறிவிப்பு வந்து சொல்லி, ஸோ குடியுறு சங்கம் வந்து அவங்களுக்கு வந்து பதிவு வருமானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டுவோம், மாவட்ட வரியாக வெளியிட போகிறோம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே. சரி, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் தான் வந்து ரிசல்ட் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் வந்து இந்த மெயில் மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாக வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.